சாலை நீட்டி விநாயகர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் துலாராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். துலாராசிக்கு பாருங்க, கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல போய் சூரியன் புதன் ராசி அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது ராசி அதிபதி போய் 10ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. தானே முயற்சி பண்ணி தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபட வைக்கக்கூடியது இந்த மாதம். ஏன்னா 10ல் போய் சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராசியாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க, சுக்கிரனும் சந்திரனும் இன்றைக்கி. ஆகையினால இந்த மாதத்தில் வந்து கூடுதலான தொழில் உத்தியோகத்தில் நமக்கு மெனக்கெடு அதிகமாக இருக்குங்க, அலைச்சல் இருக்கும். ஏன்னா 8ல் குரு இருக்கிறார் பாருங்கள், 8ல் குரு, 8ல் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்குறார், தன பிரச்சனை இல்லைங்க, தடங்கள் தான். ஆனால் கேட்ட இடத்துல கரெக்டாக கிடைக்கும், எப்படியோ செலவுக்கு தகுந்த பணம் கிடச்சிருதுங்க. 6ல் இருக்கிற ராக அதிகமான துணிச்சலை கொடுக்குது. 7க்குடைய செவ்வாய் 8ல் மறைஞ்சு 8ல் குரு இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி 8ல் சேர 8ல் இருக்கக்கூடாதுங்க. அப்போது நமக்கு மனைவி வகையில் கொஞ்சம் உடல் உபாதை கொடுக்கும், பிள்ளைங்க வகையில் நமக்கு அதிக செலவுகள் கொடுக்கும். 5ல் சனி இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், பிள்ளைங்களாம் ஆட்சி ஆகுது. இருந்தாலும் பாருங்கள், 7க்குடைய செவ்வாய் 8ல் மறைஞ்சி இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஏதாவது மனைவி நண்பர்கள் இந்த வகையில் நமக்கு செலவு வைத்திய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 12ல் வேறு கேது இருக்கிறார், இந்த 12ல் இருக்கிற கேது நல்ல ஞானத்தை கொடுக்குறார், நமக்கு ஆன்மீகத்தை கொடுக்குறார், நமக்கு நம்ம எல்லா வகையிலும் நன்மை. இருந்தாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். 12ல் கேது தெய்வீக சிந்தனை, தெய்வ அனுகூலம் கிடைக்குதுங்க. ஆகையினால 6ல் இருந்து நமக்கு நல்ல தைரியம் கொடுக்குறாருங்க. ஒரு வகையில் 8ல் இருக்கிற குரு நமக்கு மறைமுகமான யோகத்தையும் செய்கிறார். ஏன்னா 6க்குடையவன் 8ல் கெட்டு போகலாம், கெட்டவன் கெட்டிட கிட்டினால் ராஜயோகம். அந்த மாதிரி தனாதிபதி 8ல் மறைஞ்சாலும் தான் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆகையினால இந்த மாதம் 10ல் சூரியன், அதாவது 10ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. 9, 10, 11 வரைக்கும் நம்ம ஆவணி அடுத்த மாதம் இதை விட இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஆகக்கூடி நமக்கு குரு பயிற்சி வரைக்கும் தொழில் உத்தியோகம் நமக்கு பிரமாதமாக இருக்குங்க. நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு குரு பலன் வரணும். அந்த குரு உங்களுக்கு 9க்கு வரணும். அது 1/5/2025 தான் வருது. இருந்தாலும் பாருங்கள், நமக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், அதுக்குள்ளே வேலையெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், திருமணம் கூட நடத்தி வைக்குங்க, இப்போ எல்லாம் செட் ஆகிடும். அதனால் இந்த மாதம் ஆடி மாதம் நமக்கு நல்ல மாதம் தாங்க. 17, 18 வரவு மகிழ்ச்சிங்க. 19ஆம் தேதி வரவு உடனே செலவு. 20 வாகன வகையில் ஆதாயம், மனைவி வகையில் நஷ்டம் செலவு. அடுத்தது 21 தொழில் உத்தியோகம் வெற்றி ஆதரவு. 22 தாய் வாகன வகையில் ரொம்ப செலவுங்க. 23 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். 24 மனைவி வகையில் அலர்ஜி உபாதை செலவு. 25, 26, 27 வரவு தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷந்தான். 28 டென்ஷனுங்க. 29 வீண் அலைச்சல் வெட்டி பிரயாணம். 28, 29 நாள் சரியில்லை. அடுத்தது 30, 31, 1, 8 சந்திராஷ்டமம் உஷார். மாதம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 30, 31, 1, 8 அடுத்தபடியாக 2ஆம் தேதி 2, 8 அலைச்சல், தொழில் வகையில் சங்கடம், ஆனால் வெற்றிங்க, அதிகமாக உழைப்பு இருக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், 3, 8 பிரயாண அனுகூலம். 4, 8 அதிக டென்ஷன் கஷ்டம் நஷ்டம்.
அஞ்சு எட்டு பிரச்சனை ஏற்பட்டு சங்கடங்க. ஆறு ஏழு வரவு ஆதாயம் மகிழ்ச்சி. எட்டு ஒம்பது பத்து எக்கச்சக்கமான செலவுங்க விரயம். அன்றைக்கி நிறையா செலவு நடக்கும் பாருங்க. அடுத்தபடியாக பதினொன்று வெற்றி துணிச்சல். பன்னெண்டு பதிமூணு காரிய தாமதம் தடங்கள் தாமதம் சங்கடமும் இருக்குது. பதினாலு பதினஞ்சு பதினாறு வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆகக்கூடிய துலாராசிக்கு பதினொன்றில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது தனஸ்தானத்தை குரு பார்க்கறது, தனஸ்தானாதிபதியே செவ்வாய் பார்க்கறது, உழைப்பு அதிகம், பிள்ளைங்களும் மனைவி வகையிலும் கொஞ்சம் வைத்திய செலவு ஏற்படுதுங்க. மற்றபடி தனம் வாக்கு குடும்பத்தை செவ்வாத்தான் வீட்டை தான் பார்க்கறதுனால தனப்புழக்கம் இந்த மாதம் அதிகம்தான். ஆடி மாதத்துக்கு வணக்கம்.